ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்ன்ஃப்ளாக்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அண்ட் இதோட டேஸ்ட்டும் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கார்ன்ஃப்ளாக்ஸ் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளாக்ஸ் ஸ்வீட் செய்ய நான் இன்றைக்கி 200 கிராம் கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திட்ட திட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இதில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் உருக்கி சேர்த்துக்கிறேன். பட்டர் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுறணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணால் தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு நான் லைட்டாக கல் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம கேக்லாம் பேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இப்போது இதை சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். இது எதுக்குன்னா நம்மளோட கார்ன்ஃப்ளாக்ஸ் நல்லா செட் ஆகி வரத்துக்காக வைக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நான் பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பாதி கார்ன்ஃப்ளாக்ஸை இதில் போட்டுக்கிடலாம். இப்போ இதை நல்லா செட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுத்து இது மேலே சீஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது ஹோம்மேட் சீஸ், இது வீட்டிலே ரெடி பண்ணது. இதுக்கு சீஸ் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டால் கிடையாது, இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். சீஸ் சேர்க்காமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது மிச்சம் இருக்க கார்ன்ஃப்ளாக்ஸையும் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா செட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா செட் ஆகியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, இதுவும் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இப்போது ஓட்டை போட்ட இந்த மாதிரி ஒரு பிளேட் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைனா அதை விட்டுறலாம். இந்த மாதிரி பிளேட் வச்சு நான் அந்த பாக்ஸை தூக்கி வச்சிடுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பிளேட் இல்லைன்னா நீங்கள் ஸ்டாண்ட் மேலேயே வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இது நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறி வந்துருச்சு, பாக்ஸை வெளியே எடுத்துக்கிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நல்லா செட் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நிற்கிது பாருங்கள். இப்போது கத்தி வச்சு லைட்டாக ஓரத்தில் எடுத்து விட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இப்போது அடுத்து இதுக்கு சுகர் சிரப் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி சுகர் சிரப் செய்ய 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போது சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சுகர் சிரப்பை நல்லா எல்லா பக்கம் படுறாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு இதை கவுத்தி எடுத்துக்கலாம். இப்போது லைட் லைட்டாக தட்டி விட்டு இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக தட்டிடக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு ஒழுங்கான சேஃப் கிடைக்காது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நான் கார்னிஸ்க்காக பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பை இந்த மாதிரி துருவி போட்டால் நம்மளோட ஸ்வீட் ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்ன்ஃப்ளாக்ஸ் ஸ்வீட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தனால உங்களுக்கு ஒரு போனஸ் ரெசிபி சொல்கிறேன். ரெண்டே பொருள் வச்சு வீட்டில் சீஸ் சூப்பராக தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பசும்பால் கூட எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். சில டிப்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், சீஸ் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும். இப்போ பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போது இந்த இடத்துல கவனமாக இருக்கணும், நம்ம பாலை ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சீஸ் கிடைக்காது, பன்னீர் தான் கிடைக்கும். ஸோ கை பொறுக்கிற சூடில் இதை கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணிடணும். இப்போது நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா ஈவனாக ஒரே சைடு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போது அடுத்து கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லைட் லைட்டாக தெரிஞ்சிருக்கிறது. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்டில் விட்டுறலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பாருங்கள் சீஸ்லாம் எவ்வளோ அழகாக தெரிஞ்சு தெரிஞ்சு மேலே நிற்கிதுன்னு. இப்போது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போது மீதி இருக்க பாலில் இன்னும் கொஞ்சம் வினிகர் சேர்த்தோம்னா நம்மளுக்கு பன்னீர் கிடைச்சிடும்.
நான் இப்போ கொஞ்சம் சுடுதண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். இப்போது நம்ம ஃபில்டர் பண்ண சீஸை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ தண்ணியில் போட்டு போட்டு இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறணும். நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறணும். அவ்வளோதான், நம்மளோட சீஸ் இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து எல்லா டிஷ்ஷஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.